ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு தாசில்தார் ஆஃபீஸுக்கான வேலை வாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. வட்டாட்சியர் அலுவலகத்துக்கான வேலை, அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த ஒரு தேர்வோ, தேர்வுக்கான கட்டணமோ, அதே மாதிரி எந்த ஒரு முன் அனுபவமும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 21 வயது முதல் மேக்ஸிமம் 37 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இது ஒரு அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது, டெம்பரவரி கிடையாது. அதே மாதிரி இதுக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,700 50,400 வரைக்கும் ஒரு மாதத்துக்கான சம்பளம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 ஆகஸ்ட் 2022 நீங்கள் போய் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இது எதுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட், கிராம உதவியாளருக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு நீங்கள் மினிமம் 5வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவை கிடையாது. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரி, யூஆர் கேட்டகரினா, நீங்கள் 21 வயது முதல் 32 வயதினரும், மிச்சம் இருக்க எல்லா கம்யூனிட்டியுமே பார்த்தீங்கன்னா 21 வயது முதல் 37 வயது உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா அஸ்பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி வில்லேஜ் அசிஸ்டன்ட்கான சம்பளம் நார்மலாக பார்த்தீங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கான சம்பளம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வோ, தேர்வுக்கான கட்டணமோ, அதே மாதிரி எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த மாதிரில எதுவுமே கிடையாது. அப்போ ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ மூலியமாக, அதாவது நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையுமே கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி படிங்க. எல்லாத்தையுமே ஒவ்வொரு லைனையும் கிளியராக படிச்சுக்கோங்க. படித்து பார்த்துட்டு எல்லாமே ஓகே அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த இதுக்கு அவங்க கொடுக்கல, ஸோ நீங்கள் டைரெக்டாக தான் போய் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். போகிறப்பவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப் இதை மட்டும் எடுத்துகிட்டு போனால் சரி. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதையும் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் ஈஸ்ட் தாலுக் ஆஃபீஸ், சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், திண்டுக்கல், தமிழ்நாடு 624003 அட்ரஸுக்கு நீங்கள் டைரெக்டாக போய்க்கணும். அங்கேயே போய் கலெக்ட் பண்ணி அப்படியே வாங்கி ஃபில் பண்ணி அங்கேயே சப்மிட் பண்ணியிருக்கா. ஏன்னா இதில் அப்ளிகேஷன் ஃபார்மோட தான் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததில் அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கல, ஸோ நீங்கள் டைரெக்டாக தான் போய் கலெக்ட் பண்ணிக்கணும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15 ஆகஸ்ட் 2022 நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1வது அறிவிச்சிருக்காங்க. 15 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை அங்கே சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போய் சப்மிட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சப்மிட் பண்ணிக்கோங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையுமே கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. அதே மாதிரி இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். அப்போ திண்டுக்கல் மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சேம் ஏரியா கேட்டகரி வந்து எங்கெங்கெல்லாம் வேகன்சி அறிவிச்சிருக்காங்களோ அந்த திண்டுக்கல் மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் லைனாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தாசில்தார் ஆஃபீஸ்க்கான வேலை வாய்ப்பு வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் வர வேலை வாய்ப்பை உடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பர்க்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.